இந்த வருஷத்துல எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா டீம்ல எல்லாருக்குமே கேப்டன் வாய்ப்பு, நீங்களா புதுசா வந்திருக்கீங்களா வாங்க கேப்டன் இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே கேப்டனா இருக்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஃபுல் டைம் கேப்டனா ரோஹித் சர்மா இருக்காரு அப்படிங்கறதே மறந்துடுவோம் போல. அதே மாதிரி தான் ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்லயுமே தவான் நீங்க வாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக சூப்பர் கேப்டன்சி பண்ணீங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஒயிட் பாஸ்லாம் பண்ணி மாஸ் காட்டினீங்க, ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல நீங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இல்ல இப்ப கேஎல் ராகுல் வேற வந்துட்டாரு, அவர்கிட்ட ஒருத்தர் கேப்டன் வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்க கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க, கேஎல் ராகுல் தான் ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல கேப்டன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ. என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த திடீர் மாற்றம் அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல் தான் பார்க்கலாம். இந்திய அணி பயங்கரமா தயாராகிட்டு இருக்காங்க ஆசிய கோப்பை தொடருக்காக. இந்த தொடரானது ஆகஸ்ட் 27 தொடங்குது. அதே வேளையில இந்திய இளம்படை எல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க ஜிம்பாப்வேக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல விளையாடுறதுக்கு. இந்த தொடரை பொறுத்த அளவுக்கு ஆகஸ்ட் 18 தொடங்கி 22 முடிவடையுது. இந்த தொடருக்கான இந்திய அணி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க, கேப்டனா சிகர் தவன் நியமிக்கப்பட்டிருந்தாரு. சமீபத்தில் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது, அப்ப துணை கேப்டனா கேஎல் ராகுல நியமிச்சாங்க. நாங்க இது இன்ஜுரிக்கு அப்புறம் இவ்வளவு நாள் ஓய்வுல இருந்திருக்காரு, டைரக்டா ஆசிய கோப்பை தொடர்ல வந்து களமிறங்குறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களை நிறைய பேர் முன்வைச்சாங்க. சோ அந்த விமர்சனங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கேஎல் ராகுல் முழு உடற்தகுதி பெற்றிருக்க காரணத்தினால ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல கேப்டனா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி கேப்டனா அறிவிக்கப்பட்டிருந்த சிகர் தவனை துணை கேப்டனா மாத்தி இருக்காங்க. இந்த தொடர்ல வழக்கம் போல முக்கியமான வீரர்கள் யாருமே இல்ல, எல்லாருக்குமே ஓய்வு தான். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட், ஜாஸ்பர் பும்ரா எல்லாருக்குமே ஓய்வு கொடுத்திருக்காங்க. ஐபிஎல் தொடர்ல காயம் காரணமா விலகி இருந்த தீபக் சகர் இந்த தொடர்ல தான் கம்பேக் கொடுக்க இருக்காரு. இந்த தொடர்ல சிறப்பா விளையாண்டாரு அப்படின்னா ஆசிய கோப்பை தொடர்ல பேக்கப் பிளேயரா அறிவிச்சிருக்காங்க தீபக் சகரை. அவர் மெயின் ஸ்குவாடுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ கேஎல் ராகுலுக்கும் தீபக் சகருக்கும் இந்த ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரானது ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். சரி, ஓகே, கேப்டன் கேஎல் ராகுல் தலைமையிலான ஜிம்பாப்வேக்கு எதிரான இந்திய அணியை பார்க்கலாம். கேப்டனா கேஎல் ராகுலும் வைஸ் கேப்டனா சிகர் தவனும் இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, இஷான் கிஷன், சஞ்சீவ் சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாகூர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஆவேஸ் கான், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், தீபக் சஹர். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடர்ல சிகர் தவனை கேப்டன் பதவியில இருந்து மாத்திட்டு கேஎல் ராகுல கொண்டு வந்திருக்காங்க, இது சரியா தவறா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை